ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அட்டகாசமான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணி முடிக்கிற ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெத்திலியை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதோடய ஹெட்டையும் டெய்லையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கூட தேவையான சால்ட்டையும் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க நம்ம தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து அது எல்லாமே லைட்டாக நம்ம வந்து மசாலாஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். அதுலேயே கொஞ்சம் ஜூசி இருக்கும். இதை வந்து 5 மினிட்ஸ் அப்படியே வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் காய்கிறது வர அது அப்படியே ஊறுனா போதும். எண்ணெய் காய்ஞ்சதும் 1/1 நீங்கள் எடுத்து போட்டால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கண்டா, அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்பி ஆகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 மினிட் ஆனதும் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கறி லீஃப், அதாவது கருவேப்பிலையை எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோ ஒரு ஃப்ளேவரும் மனமும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது எப்போ நீங்கள் வந்து குக் ஆயிடுதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு, அதாவது ஹை ஃப்ளேமில் இருந்தால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். மீன் வந்து உடஞ்சிடுச்சா இன்னும் குக் ஆகலைன்னு அர்த்தம். அதனால இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பேக்கில், அதாவது பேக்ரவுண்டு கீழே எல்லாமே வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதும் நீங்கள் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். எந்த ஃபிஷ்ஷுமே உடையாமல் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இனி ஒன்ஸ் மோர் திருப்பி போட்டு, இல்லைனா மிக்ஸ் பண்ணியே இருந்தால் போதுமே. ஒன்றுமே ஒட்டி பிடிக்காது, எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஈஸியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. ஜஸ்ட் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுற டைம் தான் எடுக்கும். மற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி இருக்கிற டைமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் குக் ஆகுறது வேறு தான் அது வந்து வெயிட் பண்ணணும் நீங்கள் திருப்பி போடுறதுக்கு. உடையாமல் ஃபிஷ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கை கலர் சேஞ்ச் ஆயிரும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம், ஒயிட் ரைஸ், அதுக்கு கூட இந்த ஒரு ஃபிஷ் ஃப்ரையை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. எங்கள் ஊர் சைடு வந்து இந்த நெத்திலி ஃபிஷ்ஷை வந்து எல்லோருமே மேக்ஸிமம் நொத்தோலின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிஷ்ஷு, ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.